ஏரண அடிப்படையில் கருவி ஒன்று வெப்ப இயக்கவியலின் முதல் விதியை நிறைவு செய்த போதிலும் இரண்டாம் விதியை மீற முடியுமா? உங்கள் விடையை விளக்குவதற்கு ஒரு எடுத்துக்காட்டு புனையவும். ஏரணம்னா என்னென்னா லாஜிக், அதாவது லாஜிக் அடிப்படை ஒரு தியரட்டிக்கலாக நீங்களே கற்பனை பண்ணி பார்த்துக்கோங்க. லாஜிக்காக ஒரு வெப்ப இயக்கலின் முதல் விதியை நிறைவு செய்ய முதல் விதியை நிறைவு செய்கிறோம். இப்போ வந்து ஏதோ ஒரு எடுத்துக்காட்டு நம்ம என்ன பண்ணோம், கடல் எடுத்துக்காட்டு சொன்னோம் இல்லை, தாழ் வெப்பநிலையிலிருந்து கடலினுடைய வெப்பநிலையிலிருந்து வெப்பத்தை எடுத்து அதை உயர்ந்த வெப்பநிலை கொண்டு போய் கப்பலை ஓட்ட முடியுமா அப்படிங்கிறது. வெப்பம் எடுக்கிறோம், சேர்க்கப்பட்ட வெப்பம் வந்து அதுலேருந்து வேலையாக மாற்றப்படுகிறது, அதுதான் முதல் விதி. இதே இதை வெப்ப இயக்க முதல் விதியை நிறைவு செய்து, இது முதல் விதியை நிறைவு செய்யுது, ஆனாலும் இரண்டாம் விதியை மீற முடியுமா அப்படின்னு. இந்த கடல் பிரச்சனை வந்து ரெண்டு விதிக்குமே பொருந்தாது, வந்து ரெண்டு விதிக்குமே பொருந்தாது. இந்த ரெண்டாவது விதி என்ன, உயர் வெப்பநிலையிலிருந்து வெப்பத்தை எடுத்து முற்றிலுமாக குறைந்த வெப்பநிலைக்கு மாற்ற முடியாது, இல்லை அதில் முற்றிலுமாக வேலையாக மாற்ற முடியாது, இதை ஒன்று மாற்ற முடியாது இல்லை. அந்த அது மாதிரி தான் இங்கே எல்லாத்தையும் எடுத்து இரண்டாம் விதியிலிருந்து நேரடியாக அப்படியே எடுத்து கொண்டு போய் வேலையாக மாற்றி கொண்டு வர முடியாது, அதுக்கான வெப்பம் சிறிது அளவு வீணாகும், இல்லை வேறு வழியில் செயல்படுத்தப்படும். அந்த கதையை தான் அங்கே சொல்கிறான். இந்த இரண்டாம் விதி மீறும் உங்கள் விடையை விளக்குவதற்கு ஒரு எடுத்துக்காட்டு புனையவும். எடுத்துக்காட்டு கேட்குறேன், கப்பலில் தான் எடுத்துக்காட்டு, கப்பலில் ஓட்டுற எடுத்துக்காட்டு. அந்த 17வது கேள்வியையும் 19வது கேள்வியும் ரெண்டையும் இணைச்சி பார்த்துட்டேன்னு முடிஞ்சு போச்சு, புரியுதா உங்களுக்கு? அது வந்து முதல் விதியிலே வந்து சொல்கிறான் வந்து இருந்த, அது இந்த முதல் விதியை நிறைவு செய்த போதிலும் இரண்டாவது விதி நிறைவு செய்கிறது இல்லை. அது அதற்கான எடுத்துக்காட்டு கப்பல் தான் உண்டு, கரெக்டா? ரெண்டு ஆமாம், வெளியே கொண்டு வைக்கணும். இப்போ நம்ம ரெஃப்ரிஜிரேட்டரில் என்ன பண்ணுறோம், குறைந்த வெப்பநிலையிலேருந்து வெப்பத்தை மீண்டும் எடுத்துக்கொண்டு அதற்கு வெளியே விட்டுறணும் வந்து போய் ரூமுக்கு வெளியே. நம்ம ரூம் இது அதுதான் ரெஃப்ரிஜிரேட்டர் பாக்ஸு சீல்டாக இருக்குது, மோட்டார் உள்ளே இருக்குது, இந்த வெப்பத்தை வந்து வந்து குறைந்த வெப்பநிலையில் எடுத்துக்கிட்டே இருக்க வந்து வெளியே வெளியே கொண்டு போகாமல் உள்ளே வச்சுட்டா ரெஃப்ரிஜிரேட்டர் இருக்காது, புரியுது? குளிர்சாதனம் பற்றி, குளிர்சாதனமாக குளிர பண்ண முடியும், ஏன்னா அதாவது வெப்பத்தை எடுக்க குளிர் அதனுடைய வெப்பநிலை குறைந்து குளிர்ச்சி அடையும், அதான் உனக்கு வெப்பத்தை எடுத்தானே உள்ளே வைக்கக்கூடாது இல்லை, எடுத்து கொண்டு போய் வெளியே விட்டணும். அதனால தான் குளிர்பதன பெட்டியை ஜன்னலுக்கு பக்கமாக வைக்கணும், காற்றோட்டமான இடத்துல வைக்கணும். நான் ரூம் இடம் நடுவில் வச்சுட்டிங்கன்னா அந்த வெப்பம் அறைக்குள்ளே பரவி அறை வெப்பநிலை ஒரு மாறான நிலைக்கு வந்துடும். அப்புறம் அங்கேருந்து வெளியே எடுக்கிறதுக்கு இன்னொரு ரெஃப்ரிஜிரேட்டர் கண்டு தேடி வந்துடுறேன். இப்போ வந்து வெளியே விட்டீங்கன்னா அந்த வெப்பநிலை வெளியே போயிடும், அறையும் வந்து ஓரளவுக்கு சுமூகமாக இருக்கும். இந்த எப்பவுமே வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு அடுத்த ரூமில் சோரோட வச்சுருக்கோம், தப்பு அது. இயக்கவியல் விதிப்படி அதை வந்து வெளியே வென்டிலேட் பண்ணி அந்த வெப்பம் வெளியே போகணும், நமக்காக இல்லை வெப்பநிலை இருக்கும், புரியுதா? வந்து வெளியே எடுத்த வெப்பம் வெளியே போயிட்டே இருந்தால் தான் ஆச்சா, போகாமல் இருக்கிறதுக்கு அங்கேயே தேங்கி இருந்ததுன்னா அப்போது ரெஃப்ரிஜிரேட்டர் அதிக வேலை செய்ய வேண்டியிருக்கும், நிறைய பில் ஆகும், எக்கச்சக்கம் பிரச்சனை ஆகும், அதை அப்படியே கூல் பண்ணிக்கொண்டு வெளியே கொண்டு போயிடணும். இதெல்லாம் கூட சாதாரணமான பிரச்சனைகள் வந்து. ரைட்டு, இப்போ அடுத்த கேள்வி பாரு, 18வது கேள்வி. ஒரு எந்திரத்திற்கு சுழற்சி ஒன்றுக்கு 800 ஜூல் வெளியிடும், இது ரொம்ப ரொம்ப எளிமையானது, இது வந்து நம்ம இந்த காம்படிஷன் எக்ஸாமில் கேட்ப கொஸ்டின் மாதிரி. ஒரு எந்திரத்திற்கு சுழற்சி ஒன்றுக்கு 800 ஜூல் வெளியிடும், 40% பயனுறுத்திறனும் உள்ளன, சுழற்சி ஒவ்வொன்றிலும் உட்கொள்ளப்படும் வெப்பம் எவ்வளவு, புறந்தள்ளப்படும் வெப்பம் எவ்வளவு? இப்போ கியூஐ வாங்கி கியூஓ வெளியே கொடுக்குது, இரண்டுக்கும் உள்ள வேறுபாடு வேலையாக வருகிறது. பயனுறுத்திறன் E=W/QI. இப்போ வந்து E கொடுத்துருக்குறான், அப்புறம் என்ன, புறம் வெளியே செல்லப்படக்கூடிய புறந்தள்ளப்படும் வெப்பம் எவ்வளவு, உள்ளே வாங்க வேலையாக மாற்றப்பட்ட வெப்பம் எவ்வளவு, இவ்வளோதான் கேட்குறான். ரெண்டையும் கண்டுபிடிச்சிங்கன்னா முடிஞ்சு போச்சு, கண்டுபிடிங்க. கொடுத்து 100 ஜூல் போட்டுக்க வந்து, ஓகே E=40%. இந்த 40% அப்படிங்கிறத 40 இப்படி எழுதிக்கோ, 40/100 E=0.4 இப்படி முதல்ல எழுதிக்கிட்டேன்னா கணக்கு போகும்போது எளிமையாக இருக்கும், சரியா? என்ன கேட்குறான், புறந்தள்ளப்படக்கூடிய வெப்பம் எவ்வளவுன்னு கேட்குறான், அதான் எவ்வளவு, கியூஓ தான் புறந்தள்ளக்கூடிய வெப்பம். இப்போ போடுங்க E=2 எவ்வளவு, W/QI. கியூஐக்கு எது கொடுக்கல, இது கொடுக்கலையா, இது கொடுத்துருக்குறா, இது அப்படி பண்ணணும், QI-QO/QI. இப்போ கியூஐ கண்டுபிடிச்சலாமா சார்,
அதான் சார் கியூஏ தான் கண்டு வரேன் இதான் இப்படி போட்டுக்கிறோம் வந்து. ஓகே இப்போ வந்து டபிள்யூ ஈக்குவல் டு அல்லது டபிள்யூ ஈக்குவல் டு இ கியூஏ தான் கண்டுபிடிக்கணியா இதுதான் நமக்கு தெரியும். ஓகே ஓகே டபிள்யூ ஈக்குவல் டு இ இன்ட்டு கியூஐ ஒன்று பார்த்து பார்த்துக்கணும் கியூஐ ஈக்குவல் டு டபிள்யூ பை இ ஆ கண்டுச்சு டபிள்யூ என்பது 800 ஜூல் இது 0.4 எவ்வளோ 2000 ஜூல் அவ்வளோதான் 2000 ஜூலில் மொத்தத்தில் கியூஐ 800 ஜூல் வேலையாக மாற்றப்பட்டது புறந்தள்ளப்பட்ட வெப்பம் எவ்வளவு புறந்தள்ளப்பட்ட வெப்பம் சொல்லுங்க ஆ இல்லை சார் டபிள்யூ ஈக்குவல் டு கியூஐ மைனஸ் கியூஓ ஓகே இப்போ வந்து கியூஓ ஈக்குவல் டு கியூஐ மைனஸ் டபிள்யூ கியூஐக்கு முடிச்சிட்டோம் 2000 மைனஸ் 800 அவ்வளோதான் வந்து 1200 ஜூல் தமிழ் போடுங்க ஜூல் எப்படி அதாவது கணக்கு படிக்கும் பொழுது முதல்ல சிக்கலாக இருக்க மாதிரி தெரியும் வந்து தெளிவாக முதல்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னு எழுதணும் வந்து என்ன கொடுத்துருக்குறாங்க என்ன கேட்டிருக்காங்கிறது பண்ணிட்டு அதற்கப்புறம் இருக்கக்கூடிய அந்த நமக்கு என்ன வேணும் அப்படிங்கிறதுக்கான ஃபார்முலாவை தேடணும் ஃபார்முலா தேடி அதில் ஏதாவது அப்புறம் மாற்றங்கள் செய்யணும் நமக்கு எது தேவையோ அது தகுந்த மாதிரி ஃபார்முலா மாற்றம் செய்து கேட்கறதெல்லாம் கொண்டு வந்துடணும் அதுக்கப்புறம் 1-1 ரூபா போகணும் முதலே போட்டு இந்த நிறைய பேர் எடுத்தவொடனே இது எழுதுவான் அந்த தப்பாக போயிடும் அப்படி செய்யாதீங்க அது கேள்வியா ஜூல் தான் ஆற்றல் தானே எல்லாமே இல்லை ஆற்றல் தான் வெப்பநிலை தான் கெல்வின் வெப்ப ஆற்றல் உனக்கு அந்த உனக்கு அதில் கொஞ்சம் குழப்பம் இருக்குன்னு நினைக்கிறேன் வெப்ப ஆற்றல்ங்கிறது ஜூல் எல்லா ஆற்றலுக்கும் ஜூல் தான் அது மெக்கானிக்கல் எது அந்த எந்திர ஆற்றல் நிலை ஆற்றல் மின் ஆற்றல் எந்த ஆற்றலாக இருந்தாலும் ஜூல் மின் ஆற்றல் தான் ஜூல் அதுதான் ஜூலினுடைய பெரிய கண்டுபிடிப்பு ஆற்றல் அளவின்மை விதியில் எந்த வடிவத்தில் இருந்தாலும் அந்த ஜூல் அப்படிங்கிற அந்த பிரஸ்காட் ஜூல் கண்டுபிடித்தருடைய டிஸ்கவரி இருக்கு பாருங்க கண்டுபிடிப்பு மிகப்பெரிய இது எல்லாத்தையும் ஒன்று சேர்த்தார் கலோரிக்கு இருந்தார் வேறு காரணம் கூட கலரிக் தத்துவத்தின் அடிப்படையில் அதை விளக்க முயன்றார் ஆனால் அது ஒன்றும் வெற்றி அடையில் வந்தோம் பின்னால் வந்தவங்க தான் இன்னும் அடுத்த சாப்டரில் பண்ண போகிறோம் வந்து ஜூலுடைய தத்துவத்தின் அடிப்படையில் செய்யும் பொழுது இன்னும் சில உண்மைகள் நமக்கு எஞ்சின் பற்றிய உண்மைகள் புரியும் அதனால் இது வெப்பநிலை இல்லை இது என்னது ஆற்றல் சரியா சரி புரியுதா இல்லையா